ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட் பிளிச்சர் அப்படின்ற கேம் இருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஹாரர் கேம். இதில் வந்து அதிகமாக கிராஃபிக்ஸ் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிராஃபிக்ஸ் இருக்கும், சரிங்களா? பயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக பயம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சின்ன கேம்னால கம்மியாக தான் இருக்கும். பார்ப்போம். ஆக்ஷன் பிக்கப் ட்ராப்பு ஓகே, மூமெண்ட்டு ஓகே, ரன்னுக்கு ஓகே, கே பாஸு ஜம்ப்பு. த நைட் பிளிச்சர் என்ன சொல்கிறாங்கண்ணா, வந்து சன்னு ரொம்ப பெய் இருக்கா தான் மூணு இருக்கும்போது பெய் வந்துடும் அப்படின்றானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு சர்வே பண்ணால் போதும், நிறைய ஃபன் இருக்குது, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. சன்னை ரைஸ் ஆனோடனே பெய் போயிடுமா? அந்தளவுக்கு பயங்கரமாக பெய் எதுவும் இல்லை மண்டேல, ஜஸ்ட்டு ஹங்கிரி பெய் வண்டி தான் இருக்குது, அது பசி எடுக்கும்னு சொல்லுவோம், அது சாப்பிட்ருச்சுன்னா கம்முனு சைலண்ட்டாக தூங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஓகே, சாப்பிட்றதுக்கு டாய் கொடுங்கம்மா, அதான் காட்டுறானுங்க. அந்த பேரண்ட்ஸும் கிட்டக்கு ஒன்று இருக்குது அப்படின்றானுங்க. ஓகே, கே கிரவுண்ட் ஃப்ளோரில் அங்கேயும் ஒன்று இருக்கான், அதுக்கும் ஃபீட்டு டாய் கொடுங்க அப்படின்றானுங்க. ஓகே, கொடுத்துட்டா போச்சு. என்னடா பேய்கெலாம் சோறு சொல்கிறீங்க? கபோர்டில் அவன் கபோர்டில் பேய் இருக்கான்ப்பா. ஓகேப்பா, இங்கே ஒரு கபோர்டுக்கு அந்த கபோர்ட்லேயும் பேய் இருக்கான், அப்புறம் ஃப்ரிட்ஜிலையும் பேய் இருக்குது அப்படின்றானுங்க. நாலு கபோர்டு ஒரு ஃப்ரிட்ஜு, அந்த அதில் எல்லாத்துலேயும் பேய் இருக்குது அப்படின்றானுங்க. அது எல்லாத்தையும் கவு திறந்து வெளியே வருமா? ஓகே, உங்கள் ஃபேமிலி எல்லோரையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. ஓகே, பத்திரமாக பார்த்துட்டா போச்சு, இதெல்லாம் இருக்குது, அது என்னோடய கடமை, கடமை கட்டுப்பாடு. இது என்னடா? ஓ, 7 AM, அப்போ நான் சன்ரைஸ் ஆகும். அப்புறீங்கம்மா, ரன் பண்ணாதீங்க, அது டேஞ்சர் அப்படின்றாங்க. ஓகேப்பா, ரன் பண்ண மாட்டேன், ஷிஃப்ட் பிடிச்சி ரன் பண்ணக்கூடாதான், அதுதான் சொல்கிறானே. ஓகே, உங்கள் பேரண்ட் பெட்ரூமில் இருக்க பேய்க்கு பசிக்குதான், சோறு கொடு அப்படின்றானுங்க. இந்தா தின்னு, பொம்மை பேய், பொம்மையை கேட்குற ரோபோட்டு, இங்கே ஒரு ரோபோட் பொம்மை, மேலே ஒரு பொம்மை இருக்குது, என்ன சொல்கிறாங்க, ரெட் டேபிள், அதான் ஏறுமே நானே பண்ணிட்டேனே, திருப்பி அதை சொல்லி கொடுக்குறீங்களா? இங்கே ஒரு பொம்மை இருக்குது, எடுத்தாச்சு. கீழே சிஸ்டர்கிட்ட பேய் இருக்க வந்து பசிக்கு தான். வந்துட்டேன் இல்லை, சாப்பிடு, டோர் க்ளோஸ் பண்ணி இருக்கு. அங்கே ஃப்ரிட்ஜு பார்க்கணும்ல? ஆமாம், ஆ அதே தான் சொல்கிறானுங்க, கிச்சன் ஃப்ரிட்ஜு திறந்துருக்கான் போங்க அப்படின்றானே. வந்துட்டேன் க்ளோஸ். ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான், திருப்பி ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறானுங்க மண்டே வந்து. ஓகே, ஸ்டார்டிங்கில் எங்கெங்கே இருக்குன்னு சொன்னதே அதை காட்டுறானுங்க. திருப்பி பசி எடுத்ததுன்னா வந்து நீங்கள் டாய் கொடுங்க, அதுக்கப்புறம் அந்த டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைங்க அப்படின்றானுங்க. பசி எடுக்குதாப்பா? இல்லை, க்ளோஸில் இருக்கா? க்ளோஸில் தான் இருக்குது. பேய்க்கெலாம் சோறு வைக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. என்னது எடுக்கிறதுல டைம் போட விடுமா? 12:05 ஆக போகுது. இங்கேயும் ஒரு கடிகாரம் இருக்குது, பெரிய கடிகாரமா? இந்த பக்கம் டோர் க்ளோஸில் இருக்கா? க்ளோஸில் தான் இருக்குது, எதுக்கும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அங்கே ஒரு ராக்கெட் பம்மா இருக்குது, இந்த பக்கம் போய் பார்த்துருவோம். ஏய், யாரா அவன்? இந்த பக்கம் போய் செக் பண்ணலான்னு வந்தால் அதுங்காட்டி போய் இது வேறு திறந்துருக்கு, திறந்து வெளியே ஓடிச்சோ ஒரு வேலை இருக்காதே, திறந்து வெளியே ஓடணும்லாம் சொல்லி அவனுங்க. ஓ, ட்விஸ்ட்டா, கீழே வர பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு வரேன் வந்துகிட்டே இருக்கேன். சவுண்டு கேட்குது, என்னால் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட்ஃபோன் போட்டதுனால கரெக்டாக சவுண்டு கேட்குது, ஹெட்ஃபோன் போடலன்னா சோழி முடிஞ்சிடும். ஃப்ரிட்ஜு கிட்டே போய் பார்க்கணும் எதுக்கும் ஒரு வாட்டி, அப்புறம் ஃப்ரிட்ஜு திறந்துட்டு ஓடியாக வந்துடுவானுங்க. க்ளோஸ் பண்ணேன், வாரா சும்மா ஃப்ரிட்ஜு திறந்து விட்டுகிட்டே இருக்கான், ஃப்ரிட்ஜுக்குள்ளது குளிருதால அவனுக்கு, அதான் சும்மா சும்மா ஃப்ரிட்ஜு திறந்து விட்டுட்டு இருக்கியா? ஃப்ரிட்ஜெல்லாம் திறக்கக்கூடாது, இன்னொரு வாட்டி கரண்ட் பில் யார் கட்டுறது? ஆ, நீ பேயா இருப்ப, கரண்ட் பில் வேறு இங்கே வேறு இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டு வச்சுருக்கானுங்க, அதை வேறு அவன் கட்டுறது? சும்மா ஃப்ரிட்ஜு திறந்தால் கரண்ட் வேறு ஏறிட்டே இருக்கும். மேலே போய் பார்ப்போம்,
அதுங்காட்டி பசி எடுத்து அவனுக்கு வந்துட்டேன், வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த கொஸ்டினா ரோபோட்டை முன்னாடியே எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்தா சாப்பிடே. சாப்பிடும்போது சத்தம் எல்லாம் சாப்பிட்ணும், கடகு முடுங்குன்னு சத்தம்லாம் போடக்கூடாது, ஏன்னா நான் தூங்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அந்த ராகி டைமோட எடுத்து வச்சுப்போம். அப்புறம் வந்து திருப்பி பசி எடுக்குதுன்னு சொன்னால் அண்ணத்துக்கு அவசர அவசரமாக எடுத்து காட்டியும் பொசுக்குனி வந்து போட்டானா, ஆனால் முன்னாடி எச்சரிக்கை எடுத்து வச்சாச்சு. ஓகே, அந்த பக்கம் அந்த ரூம் செக் பண்ணோம். ஏய் கபோர்டு தந்துருக்கு, கபோர்டு தந்துருக்கு. இந்த வாட்டி ஜன்னல் பக்கம் வரலப்பா. கரெக்டு, ஜன்னல்லேருந்து கபோர்ட்லேருந்துலாம் வெளியே போக மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. அது அப்போ வெளியேருந்து வந்து ஒரு பேய் எட்டி பார்க்குது. இங்கே ஒரு பொம்மை இருக்குல்ல, ஆ எடுத்தாச்சு. ட்ராகன், பச்சை கலர் ட்ராகன். ட்ராகன்லாம் அறிஞ்சு போச்சு, ஆனால் பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க இந்த பேயிங்க. ட்ராகன் பொம்மையை கேட்குதுங்க, ராக்கெட் பொம்மையை கேட்குதுங்க. வந்துட்டே பசி எடுக்குதா, வரேன். நீங்களா தானே சொல்கிறீங்க, வந்துட்டே இருக்கேன். ராக்கெட் பொம்மை இந்தா, ராக்கெட் பொம்மையை சாப்பிட்டுட்டு வெடித்து செத்துரு. சும்மா வேலை வாங்கிட்டே இருக்கியா, திருப்பி திருப்பி பசி எடுக்குது பசி எடுக்குதுன்னு. அவ்வளோ பசியாக வருகிற, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தேன். அப்பா மண்டே முடிஞ்சிருச்சு, முடியல, வேலை சொல்லியே கொள்ளுட்டானுங்க. இதுக்கே எப்படின்னா பின்னாடிலாம் எப்படி சாப்பிடிப்பானுங்களோ. டியூஸ்டே, டியூஸ்டேயில் என்ன, டியூஸ்டேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி பிரதர் இருக்கானா, அதுக்கப்புறம் கராஜ் இருக்குது அப்படின்றானுங்க. இதோ காட்டுறானுங்க பிரதரை. அந்த குட்டி பையன் வந்து அழுவானா, இவன் அழுகும்போது அந்த கிளி கிளி போட்டு விட்டோன்னா பை வந்து சாப்பிடாது அப்படின்றானுங்க, ஏன்னா அழுதானா பை வந்துடுமா. அப்புறம் ஏதோ இந்த கராஜ், இந்த கராஜை வந்து க்ளோஸ் பண்ணியே வைங்க அப்படின்றானுங்க. எப்பயும் இல்லைனா கராஜ் வெளியேருந்து பேய் வந்து கார் உள்ளத்து ஓடிடும் அப்படின்றானுங்க, காரை எடுத்து ஓட்டுருமா. ஓகே, முதல்ல இங்கே இருக்க டாய்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். என்னடா அது தை டக்குன்னு எடுக்க முடியல ஒரு சில டைமு. ரோபோட்டாக இங்கேயே இருக்கட்டும், முதல்ல இந்த டேபிளை தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே வச்சுருவோம். அப்புறம் இந்த குட்டி பையன் அழுதானா டக்குன்னு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. கடகடன்னு டேபிள் எடுத்துங்காட்டியும் அதுங்காட்டி மேலேருந்து வந்து சாவஸ்தானா. ஓகே, இங்கே போட்டுருவோம், இங்கே போட்டு வச்சுட்டா நிம்மதியாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக திருப்பி வந்து நம்ம எடுத்து டக்குன்னு கொடுக்க முடியும். இந்த ரெட் டேபிள் எடுத்து வச்சு இங்கே இருக்கிட்ட டைம் எடுத்துடணும். நம்மள ஏ பசிதா, வரேன் 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 சொல்லி வாய முள்ள போட்டு வச்சுட்டு இங்கே அடுத்தது பொம்மை கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுங்காட்டி வந்துட்டியா. இந்தா சாப்பிடே, சோத்து செத்தானே. இந்த ட்ராகன் டாய் எடுப்போம். ட்ராகனோ ட்ராகனோ வெளியே வா, ட்ராகனோ தூக்கி போடு, இங்கே இருக்கட்டும். ஐயோ யோ, என்னடா இவ்வளோ பெருசாக தந்துட்டீங்க, அதுங்காட்டியும் கப்போடு பொசுக்குன்னு இவ்வளோ பெருசாக தந்துட்டானு. கீழே போய் பார்ப்போம், கீழே இந்த பொம்மையை முதல்ல எடுத்துக்கிட்டு அவனுக்கு பசிதா இல்லையான்னு பார்ப்போம். இது வேறு தந்து விட்டிங்களா, இந்த ஃப்ரிட்ஜு வேறு பார்க்கணுமா. இந்த வாட்டி கொஞ்சம் வேலை அதிகம் போலையே, ஃப்ரிட்ஜு பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், இது வேறு இப்போ சாப்பாடு வேறு கொடுக்கணும், எக்கச்சக்க வேலை வச்சுருக்கீங்கடா இந்த வாட்டி. ஆனால் ரெண்டாக இங்கே இருக்கட்டும், ஆனால் ஒரு பேய் இது வரைக்கும் வெளியே வரல, அது வரைக்கும் நிம்மதி, அது வரைக்கும் நிம்மதியாக இருக்க வேண்டியதான். மேலே போய் எதுக்கும் முதல்ல பார்த்துருவோம். வந்துட்டேன் வந்துட்டேன் குட்டி தம்பி, அழுவாத, கரெக்டாக மேலே படிக்கிட்டேறணுன்னே அழுகுறான் பையன். வந்துட்டே வர கவிதையே தெரியுமா மாதிரி இப்போ வரானே ஜெயம் ரவி மாரி. பா போட்டு விட்டேனே சாங்கை, போட்டு விட்டேனே தூங்கிட்டான்ப்பா, ஜம்முன்னு ஜம்முன்னு தூங்குறான்ப்பா அவன். ஓ, ஒன்றத்தை மிஸ் பண்ணிட்டேன், கராஜை பார்க்க சொன்னானுங்களே அந்த கராஜை பார்க்க மறந்துட்டேன். அந்த கராஜை திறந்துன்னு பேய் வந்து கார் எடுத்துருச்சு அப்படின்றானுங்க.
ஓஹோ திருப்பி முதல் வந்தா திருப்பி முதல் வந்து இது வேற பார்த்துக்கணும் அதை வேற பார்க்கணும் எத்தனை நாள் கராஜ் பார்க்கணும் மேலேருந்து வந்து அவன் வேறு சேம்பர் அது மாதிரி வருவான் இவனுக்கு வேறு சோறு கொடுக்கணும் முதல்ல இந்த டாயை கலெக்ட் பண்ணிப்போம் ஏறா என்ன ஏரியாச்சு இந்த டாய் இங்கே போட்டு வைப்போம் கீழே போய் பார்ப்போம் கீழே இவன் வேறு பசுதின்னு கத்துவான் கரெக்டாக வந்தோடனே பசுதின்னு கத்துறான் பட் டே ஐயோ டாய் இல்லையே கை கட்டின வரைக்கும் டேபிளும் காணும் இங்கே எதனா டாய் இருக்குதா ஏப்பா சோஃபா மேலே ஒரு டாய் வச்சுருக்கானு எடு 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 கட கடனே ஐயோ என்னடா இது பக்கு ஷிஃப்ட்டு பிடிச்சுன்னு டபுள் எழுத்துனா பறக்குறான் அப்படி சர்றுன்னு பக்கு போல் போன வாட்டிலாம் பறக்கலையில இந்த வாட்டி பறக்குது சாப்பிட்டு தொலை கராஜை ஒரு வாட்டி போய் பார்க்கணும் போதில் போன வாட்டி அந்த கராஜை தான் மிஸ் பண்ணி விட்டேன் இங்கே ஒரு பொம்மை இருக்குது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் ஆல்ரெடி க்ளோஸில் தான் இருக்கா ஓகே இங்கே ஒரு பொம்மை இருக்குது ஓ யாரா அவன் ஆறு நச்சுலாம் பயங்க குத்துறீங்க இந்த பொம்மை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணுமா இங்கே கீழே இருக்கணுங்கிட்ட வச்சுருவோம் அவன் பசிதுன்னு கேட்பான் ஆ சொல்லி வாங்கும்போது அதுங்காட்டி பசிதுன்னு கேக்குறியா கேட்பேன்னு தான் சொல்ல வந்தேன் அதுங்காட்டி கேட்டேன் மேலே போய் பார்ப்போம் ஏ தம்பி அழுவாத வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கேன் இரு இரு கபோர்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அழுவாதடா மேலே இருந்த உகார ஓடியாருவான் அப்புறம் நீ செத்துருவேன் அம்மாவுக்கு அப்புறம் பதில் சொல்ல முடியாது வர வேண்டாம் பாரு தூங்குடா டேய் நீ தூங்கு நீ தூங்கு பேய்கே தாளாட்டு பாட்டு தூங்க வைக்கிறோம் கிளி கிளி பாட்டினாலே தூங்கிது பேய் என்னடா பெய்யுது கெட் பேக் டு ஸ்லீப்பு கெட் பேக்கு எங்கே போய் தூங்குறது தூங்குனா யார் பார்த்து மிச்ச பேரலாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சோதிக்கிறீங்களா நீ அவன் தூங்குறது எங்கன்னு சொல்லி கொடுக்கவே இல்லையே அதை வேறு சொல்லி கொடுக்கணும் நீங்கள் முதல்ல அடப்பாவி அதுங்கட்டியே வரான்டா அவன் வர வரண்டா 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 அழுவாதே 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 வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துகிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கேன் இப்போ தான் நான் பாட்டு போட்டு விட்டு போனேன் அதுங்கட்டி நினைச்சா தூங்குது கீழே போய் பார்ப்போம் கராஜ் வர பார்க்கணும் அதை வர பார்க்க முட்டோன்னா போன வாட்டி மாரி அப்புறம் ஆப் அடிச்சிருவானுங்க ஐயோ யாருனாவன் ஜன்னல் பக்கத்துல இருந்து எட்டி பார்க்குறான் ஐயாட ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறாங்க போன வாட்டி எட்டி பார்த்தான்ல நீ எட்டி வண்டி தாண்டி பார்ப்ப மேலே இது க்ளோஸில் இருக்கான் பார்க்கணும் ஆ க்ளோஸில் தான் இருக்கு இங்கே ஒரு ரோபோட்டாக இருக்குது இது எடுத்துப்போம் எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும் கீழே வச்சு கீழே இவன் பசி தான் கேட்குறானா பார்ப்போம் இல்லைனா மேலே எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம மேலே தான் டாயே இல்லைன்னு நினைக்கிறேன் டுடுன் 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 டுடுன்னு ஃப்ரிட்ஜு எதுவும் இங்கேருந்து பார்த்துருவோம் ஒரு செகண்டு க்ளோஸில் தான் இருக்குது அப்புறம் ஃப்ரிட்ஜு வரது வந்து விட்டானுன்னா அப்புறம் அது வேறு கட் டேஞ்சர் ஆகிடும் பசிதுன்னு கேட்கல மேலே போய் பார்ப்போம் அதை ஓடுறான் ஒடே 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 இவனு பசிதுன்னு ஆ கரெக்டாக இவனு பசியுது மேலே வந்து பார்க்கும்போதே பசியுதுன்றாங்க ஏய் இது ஒரு கபோர்டு வர தந்தது ஏ தம்பி அழுவாத டேய் தம்பி சும்மா சும்மா நீ அழுதுகிட்டே இருக்கப்பா அழுவக்கூடாது அரோரோ அறியிறாரோ தூங்கு தூங்கு ஏ நான் இவ்வளோ பெருசாக கபோர்டு தந்ததே ஏதோ கபோர்டு கவனிக்க உள்ள போல நான் வரேன் அப்பா டியூஸ்டே முடிஞ்சிருச்சு ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வெட்னஸ்டே வரும்னு நினைக்கிறேன் வெட்னஸ்டே வெட்னஸ்டேலாம் தேர்ஸ்டே போகிறேன் வெட்னஸ்டேயோட இது ஓகேவா